அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி 8 ஆகிடுச்சிது. ஏன்னா காலையில் எனக்கு எழுந்திரிச்சு போகிறதுக்கும் டைம் இல்லை. கரெக்டாக வந்து 5 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஆனால் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்கும், எல்லோரும் ஒரே டைமுக்கு இறங்குறதுனால எனக்கு முடியாது. அதனால் நான் 8 மணி ஆனோடனே என்ன செய்வேன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து வெளியில் வாக்கிங் போயிடுவேன். வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 2 தடவை நடந்துட்டு வந்து, எப்படியும் நமக்கு வந்து எந்த ஃபுட் எடுத்தாலும் எந்த டயட் எடுத்தாலும் நமக்கு வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸாவது எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு 1/2 hour வந்து வாக்கிங்காவது போகணும். நான் கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் போவேன். இப்போ நம்ம வந்து வாக்கிங் போகிறது வந்து பக்கத்தில் தான் வாங்க, என்னோட சேர்ந்து. நான் வந்து எப்பவும் காமிக்கிற இடம்தான், ஸ்பெஷலாகிட்டு ஒன்றும் கிடையாது. எப்பவும் காமிக்கிற இடத்துல தான் நான் வந்து வாக்கிங் போவேன். வாங்க போகலாம். நான் எங்கே போகிறேன்னு காமிக்கிறேன். நம்ம தெரு தான், வேறு எங்கேயும் கிடையாது. நடந்துகிட்டே இருக்கேன், பார்த்தீங்களா? இதுதான் இந்த சைடு தான் நான் வாக்கிங் போகிறதே. ஒரு 2 வாட்டி தான் அந்த சைடு இந்த சைடு நடந்துட்டு வரும்போது கரெக்டாக வந்து 1/2 hour ஆகிடும். முன்னாலெல்லாம் வந்து இப்போ வாக்கிங் போனதுக்கப்புறம் நான் பேசும்போது எனக்கு லைட்டாக மூச்சு வாங்குறது நின்று இருக்குது. இல்லைன்னா நான் வாக்கிங் போகாமல் டயட்டெல்லாம் எடுக்காமல் இருந்தால் எனக்கு பேசும்போது ஒரு மூச்சு வாங்குவல கரெக்டாக வந்து பேசும்போது தெரியும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தெருவை நான் இப்போ தாண்டிடுவேன். தெருவுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். வந்து இப்போ தான் வந்து ஓமம் வாட்டர் வந்து காலையிலே குடிச்சிட்டு போயிட்டேன். இனி வந்து ஒரு 1/2 hour கழிஞ்சு ஏதாவது வாட்டர் வந்து பட்டை தண்ணியாக ஜீரக தண்ணியாக ஏதாவது குடிச்சிக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் இனி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து செய்ய போகிறேன். வாங்க, நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து இனி செய்யலாம். ஒரு கல்லில் 1/2 ஸ்பூன் வந்து மல்லி, 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம். இதை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. மல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சாஸ்பேனில் 1 1/2 கப் வந்து தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ வந்து 1/4 கப் வந்து நல்லா வத்தணும். அந்த இடித்த மல்லியும் போட்டு ட்ரை கிரேப்ஸ் வந்து 10 எண்ணம் போட்டுடுங்க. அந்த நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வத்தட்டு, வத்தினதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கும். அந்த தண்ணியை வந்து ஒரு கப்பில் வந்து மாற்றி தெளித்து எடுத்துக்கிடுங்க. அந்த ட்ரை கிரேப்ஸு அதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாம் வந்து ஒரு மேஷ் எடுத்துகிட்டு வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. மேஷ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னெல்லாம் அந்த ட்ரை கிரேப்ஸ் உள்ளதெல்லாம் உடஞ்சி ஜூஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். நம்ம தெளிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை இந்த சாஸ்பேனில் திரும்ப விட்டுருங்க. விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து யாருக்கெல்லாம் குடிக்கலான்னா, தைராய்டு உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கலாம். அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அந்த கிராம்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுங்க தைராய்டுக்கு. இப்போ எனக்கு தைராய்டு கிடையாது, நான் தான் இந்த தண்ணியை குடிக்க போகிறேன். தைராய்டு நான் இவ்வளோ நாளும் செக் பண்ணது கிடையாது, இனி செக் பண்ணி பார்க்கணுன்னு இருக்கேன். இப்போ ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 1 கப்பு வந்து தண்ணி வச்சுட்டேன். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து அவல் எடுத்துக்கிடுங்க. இந்த வெண்ணி கொதிச்சிருக்கு. இந்த வெண்ணியில் வந்து ஒரு 1/4 கப் விட்டு 10 ட்ரை கிரேப்ஸும் போட்டு நல்லா ஊற பொச்சு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 100 கிராம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக வந்து அதை புழிஞ்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம அவல் வந்து நல்லா ஊறி போய் இருக்குது. ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க.
ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த அவலை வந்து போட்டு அந்த பவுலை மிக்ஸ் பண்ணி இந்த ஜாரில் விட்டு இதை வந்து ஒரு துண்டு பட்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு இன்னொரு பவுலுக்கு விட்டு மிக்ஸி ஜாரை வந்து அலசி நம்ம எடுக்கணும். 100 கிராம் வந்து தேங்காய் பால், இதை வந்து இதிலே மிக்ஸி ஜார்லேயே அலசி கெட்டியான பால், இதில் வந்து சால்ட்டு தேவைன்னா லைட்டாக போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. நம்ம எடுக்கிற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 1/2 லிட்டராக இருக்கணும். இது வந்து வயிறு நிறைய குடிக்கணும், இல்லை வயிறு நிறையில அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற ஃபுட்டு எந்த ஃபுட்டுனாலும் டயட்டில் இருக்குமோ ஹெல்த் ஆட்டு ப்ரோட்டீன் ஆட்டு எடுத்துக்கிடுங்க. ஆனால் 8:30 மணிக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிடணும். இல்லை என்னால் இப்போ வந்து சாப்பிட முடியலையே, டைம் இல்லையே அப்படி நீங்கள் நினைக்கிறக்கூடியவங்களாக இருந்தால் லேட் ஆகிட்டுன்னா 2 கொய்யாக்காய் பட்டை தண்ணி ஜீரக தண்ணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுங்கண்ணே. 10:30 to 11 மணி வைக்கு உள்ளாடி வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுப்போம், சாப்பிடணும் போலே தோணும். அந்த டைமுக்கு பப்பாயா பைனாப்பிள் இது ரெண்டும் எடுங்க. பப்பாயா வந்து அதிகமாக வந்து உடம்புக்கு சேர்க்குறது நல்லது. ஏன்னா பப்பாயா வந்து ரொம்ப ஹீட்டானது, நம்ம உடம்பில் ஏதாவது கொழுப்புகள் அங்கங்கே இருந்தாலும் பப்பாயா வந்து எடுக்கிறதுனால நல்லா கரைஞ்சி இருக்கும். தண்ணி வந்து சூடாக வந்து குடிச்சிக்கிடுங்க. இப்போ மத்தியான உணவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மீன் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் வந்து இதில் வந்து முரல் மீன் தான் நான் எடுத்திருக்கேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி சால்ட்டு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மீன் வந்து நல்லா உடஞ்சி இருக்குது. இப்போ வந்து இதை விழுந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம முள் இல்லாமல் இந்த மீனை வந்து அப்படியே எடுத்துட்டால் டக்குன்னு வந்து வந்துடும். இப்போ ஒரு கல் எடுத்துட்டு 2 பச்சை மிளகாய், 2 பல்லு பூடு, 1 துண்டு இஞ்சி இதை வந்து நல்லா சதைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் விட்டு நம்ம சதைச்சி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறிவேப்பிலை இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணம் உழிச்சு அதில் வந்து குட்டி அரிஞ்சு சேர்த்துக்கிடுங்க. தக்காளி பழம் 1/2 டீஸ்பூன், வத்தல் மிளகுப்பொடி 1/2 டீஸ்பூன், வந்து மல்லி 1/4 டீஸ்பூன், வந்து ஜீரகத்தூள். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய மீனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மசாலாயோட இதுக்கு தேவையான பெப்பரை சேர்த்துக்கிடுங்க. மத்தல் மிளகுப்பொடியே போதுமானது. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன், கறிவேப்பிலை போட்டு வச்சுட்டேன். நம்ம மத்தியான உணவில் எப்போவுமே 2-3 வந்து வெஜிடபிள் கூட்டு இருக்கணும். இப்போ வந்து கோகோனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் விட்டுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி பழம், 1/4 கிலோ வந்து கொண்டக்கடலை, ஏன்னா கருப்பு கடலை முக்கடலைன்னு சொல்லுவாங்க அந்த கடலை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. 1 டீஸ்பூன் வத்தல் மிளகுப்பொடி, 2 ஸ்பூன் வந்து மல்லி, 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதை வந்து கடலையில் தட்டி உடனே தண்ணி விடக்கூடாது. இது ராஸ்மெல்லு போகிறது வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டால் தான் வந்து அந்த குழம்பு வந்து எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். உடனே தண்ணி விட்டாச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். 1 கப்பு தண்ணி வந்து விட்டுடுங்க, வெந்நி விடுவது நல்லது. இதில் மல்லி இலை போட்டு குழம்பை வந்து நல்லா கெட்டியாக எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முறை தேங்காய் பால் வந்து கட்டியாக எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அதில் விட்டு நல்லா கொதிக்க விடக்கூடாது, ஒரு மீடியமாக கொதிக்க வச்சு எடுத்து பவுலில் விட்டு வச்சிடலாம். இப்போ மத்தியான உணவுக்கு வந்து நான் வந்து 2 சப்பாத்தி தான் இன்றைக்கி போட்டேன். என்னால் 2 சப்பாத்தி சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியலை. இப்போ ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிறனால வந்து கொஞ்சம் கம்மி தான் எனக்கு. சரி, குக்கும்பர் வந்து ஒரு ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மத்தியான சாப்பாடுக்கு ப்ளைட் எடுத்து வச்சு கொஞ்சம் அகலமான ப்ளைட்டு பார்த்து எடுத்துங்க, அப்போ தான் நம்ம கூட்டெல்லாம் வைக்க முடியும். 2 சப்பாத்தி வச்சுக்கிட்டேன். கடலை கிரேவி வந்து கெட்டியாக வந்து வச்சேன், அதையும் எடுத்தேன். கீரை பொரியல் வைக்கணும்னு நான் எடுக்கலை, எடுத்திருக்கேன். வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லென்த்தாயிருக்கு, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து நாளைக்கு அந்த வீடியோ வந்து போடுவேன். இப்போ மீன் பொரியல் பாயில்ட் எக்கு வந்து கண்டிப்பாக ரெகுலர் வந்து டயட் ஆனதுனால பாயில்ட் எக்கு வந்து எடுத்தே ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து உடம்பு வந்து கரையிறதுக்கு ஒரு இந்த முட்டை வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதில்
இப்போ வந்து குக்கும்பர் வந்து எடுத்திருக்கேன். அது சாப்பிட முடியுதா என்னன்னு தெரியல, கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சப்பாத்தி இதெல்லாம் எடுத்தாச்சு. நான் வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம எதுலேருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கேன். இப்போ பாயில்ட் எக்கு வந்து முதல்ல நம்ம வந்து சாப்பிடணும். ஏன்னா முதல்ல சப்பாத்தியை சாப்பிட்டோன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம இந்த இருக்கிறதெல்லாம் மீதியாகி வயர் ஃபுல்லாக நிரம்பியும் சாப்பிடவே முடியாது. அதனால் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நல்ல தெளிவாக, நம்ம ப்ளைட்டில் ரெண்டு மூணு காய்கறி இருக்கணும். நான் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்து நான் உட்காந்துருக்கேன். குக்கும்பர் பக்கத்தில் இருக்குது. ரெண்டு மூணு பீஸ் ஒன்றரை சப்பாத்தி தான் நான் சாப்பிட்டேன். பாதி சப்பாத்தி பிள்ளைக்கு கொடுத்துட்டேன், அவனும் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான் பக்கத்தில். குக்கும்பர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அவனும் ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டான். இதே என்னால் சாப்பிட முடியலை, அப்படி உட்காந்துருக்கேன். சரி, எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னான்னு பார்க்கலாம் வாங்க. கார்ன் வாங்கியிருக்கேன். இது மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து குக்கரில் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிடணும். அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணிக்கு தகுந்தபடி வந்து சால்ட்டு போட்டு விடுங்க. சால்ட்டு போட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு அஞ்சு விசிலாவது வரணும். அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ எங்கள் மூணுவருக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நான் இப்போ ரொம்ப 7 மணி ஆகிடுச்சு, அதனால் சீக்கிரம் சாப்பிடணும். அதனால் வந்து இதை வெளியே எடுத்து வச்சுட்டேன். 6 மணிக்கு அடுப்பில் வச்சுட்டேன். 7 மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு மேலே உள்ளது ஒரு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து அதை நல்லா சுரண்டி லைட்டாக எடுத்துட்டு அதில் வந்து சால்ட்டு கொஞ்சம் சும்மா சாப்பிட்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் வந்து தூவிட்டேன். தூவி வந்து சாப்பிடுக்கு உட்காந்துட்டேன். நிதானமாட்டு சாப்பிடணும். இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸோடு நைட்டு முடிச்சுருவேன். ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க.